கூட்டுறவு வங்கிகளில் 12,110 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி. சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் மழை சேதங்களை 2வது நாளாக பார்வையிட்ட மத்திய ஆய்வுக்குழு. சேதமடைந்த பயிர்களுக்கு விரைவில் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தல். காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் உண்ணாவிரத போராட்டத்தில் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்பு. சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் வாபஸ். நிர்வாகம் உத்தரவிட்டவுடன் பணிக்கு திரும்புவோம் என அறிவிப்பு. சென்னையில் தொடங்கியது இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட். டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட்டிங். கூட்டுறவு வங்கிகளில் 12,110 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை இன்று கூடிய நிலையில் விதி 110 கீழ் கூட்டுறவு வங்கிகளில் 12,110 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். இதன் மூலம் 16 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறுவர் எனவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி வட்டம், இடைச்சேவல் சத்திரப்பட்டி, குமாரகிரி மாதாபுரம், எட்டயபுரம் வட்டம், தலைக்காட்டுப்புறம், விளாத்திக்குளம் வட்டம், கமலாபுரம், ஆற்றங்கரை சொக்கலிங்கபுரம் ஆகிய பகுதிகள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த சேதங்களை தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஜெகநாதன் மற்றும் மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் இடைச்சேவல் சத்திரப்பட்டியில் மக்காச்சோளம், உளுந்து மற்றும் பருத்தி பயிர்கள் பாதிப்படைந்துள்ள பகுதிகளை பார்வையிட்டு விவசாயிகளிடம் பயிர் சேதங்கள் குறித்து நேரில் கேட்டறிந்தனர். தொடர்ந்து எட்டயபுரம் வட்டம் குமாரகிரி மாதாபுரத்தில் உளுந்து, பாசிப்பயிறு, பருத்தி பயிர்கள் பாதிப்படைந்துள்ள பகுதிகளை பார்வையிட்டனர். மேலும் எட்டயபுரம் தலைக்காட்டுப்புறத்தில் சோளம், கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பாதிப்படைந்துள்ளதையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்து பவர் பாயிண்ட் மூலம் விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்திய குழுவினர் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரிடம் தெரிவித்தார். வேதாரண்யம் அருகே தலைஞாயிறு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட நிலக்கடலை சாகுபடிகளின் சேதம் குறித்து மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். நாகை மாவட்டத்தில் நெல் மற்றும் நிலக்கடலை பயிர்கள் சேதமடைந்தது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சக மண்டல மேலாளர் ரணசஞ்சய் சிங், மத்திய மின்சார ஆணைய உதவி இயக்குநர் ஷியாம் கார், மத்திய மீன்வள மேம்பாட்டுத்துறை ஆணையர் பால் பாண்டியன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட நிலக்கடலை சாகுபடியை ஆய்வு செய்து விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்தனர். வேதாரண்யம் அருகே தலைஞாயிறு பகுதியில் 424.80 ஹெக்டேரில் நிலக்கடலை விதைப்பு செய்திருந்த நிலையில் பருவம் தவறி ஜனவரி மாதத்தில் பெய்த மழையால் 168.62 ஹெக்டேர் நிலக்கடலை சாகுபடி பாதிக்கப்பட்டு சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மத்திய குழுவினரிடம் சேத விவரங்களை மாநில அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் சிறுதானிய பயிர்களை உலர வைக்க தானிய களங்களை அதிகரிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அதிக அளவில் சிறுதானியங்களை விளைவிக்கக்கூடிய மாவட்டமாக உள்ளது. தருமபுரி, அரூர், பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் ராகி, அவரை, துவரை, கொள்ளு, உளுந்து உள்ளிட்ட மானாவரி பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர். பயிர்களை உலர்த்தி தானியங்களை எடுக்க விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களை களங்களாக பயன்படுத்தி வந்தனர். அரசு சார்பில் ஒவ்வொரு ஊராட்சியிலும் அமைக்கப்பட்ட தானிய களங்கள் பெரும்பாலும் பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பெரும்பாலான விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைகின்ற பயிர்களை சாலையில் உலர வைத்து தானியங்களை எடுத்து வருகின்றனர். ஒரு சில இடங்களில் சாலையில் அதிகப்படியான பயிர்களை விவசாயிகள் உலர வைத்துள்ளதால் வாகனங்களில் வருபவர்கள் விழுகின்ற சூழல் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர்.
இதனால் அரசு தானிய களங்களை கூடுதலாக அமைக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் ஆளும் அரசுக்கு இடையூறாக செயல்படும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்தில் முதல்வர் நாராயணசாமி பங்கேற்றார். புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையூறாகவும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தடையாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற காங்கிரஸ் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடந்த 2 மாதங்களாக பல்வேறு கட்ட அறப்போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். உண்ணாவிரதம், முழு அடைப்பு போராட்டம் என கிரண்பேடிக்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி அண்ணா சிலை முன் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள், மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கமாக இந்த போராட்டத்தையும் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் தெற்கு மலைப்பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான மரங்களும் மூலிகை செடிகளும் எரிந்து நாசமாகின. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தெற்கு மலை என்ற பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் ஏராளமான மூலிகை மரங்களும் சுக்குநாரி புல்லும் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த மலையில் நேற்று மதியம் திடீரென ஒரு பகுதியில் தீப்பிடிக்க தொடங்கி அது பல இடங்களுக்கு பரவியது. இதனால் ஏராளமான மரங்களும் மூலிகை செடிகளும் எரிந்து நாசமாகின. தகவல் அறிந்த பூதப்பாண்டி வனத்துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இரவு நேரமும் தீயானது தொடர்ந்து எரிந்ததால் தீயை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக தீயானது எரிந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் இருந்த மரங்கள் அதிக அளவில் தீயில் கருகும் அபாயம் உள்ளது. மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் மிளா, மான் போன்ற உயிரினங்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து வனத்துறையிடம் கேட்டபோது விரைவாக தீயை அணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தீ வெகு விரைவில் காட்டுக்குள் கொண்டு வரப்படும் எனவும் தெரிவித்தனர். காட்டு தீ பற்றியது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பேஸ்புக் மற்றும் ஓஎல்எக்ஸ் இணையதளத்தில் குறைந்த விலையில் செல்போன் விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்து ஏமாற்றிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை நந்தனத்தைச் சேர்ந்தவர் சுதாகர். 55,000 மதிக்கத்தக்க செல்போன் 29,500 ரூபாய்க்கு விற்கப்படும் என பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தில் பார்த்து அதில் இருந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். உடனடியாக தனது வங்கிக் கணக்கில் பணத்தை செலுத்தினால் செல்போனை அனுப்புவதாக எதிர்முனையில் பேசிய நபர் தெரிவித்ததால் சுதாகர் பணத்தை அனுப்பியுள்ளார். ஆனால் விளம்பரம் செய்த நபர் செல்போனை அனுப்பாமல் தனது மொபைல் எண்ணை பிளாக் செய்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சுதாகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரை விசாரித்த அடையாறு காவல் மாவட்ட சைபர் குற்றப்பிரிவு போலீசார் குரோம்பேட்டையைச் சேர்ந்த அரவிந்த், அவருடைய காதலி நளினி ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடமிருந்து 29,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட அரவிந்த், நளினி இருவரும் சேர்ந்து பேஸ்புக் மற்றும் ஓஎல்எக்ஸில் குறைந்த விலைக்கு செல்போன்களை விற்பதாக மோசடி விளம்பரத்தை பதிவு செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன் இதுபோன்ற மோசடி வழக்கில் கொடுமையூர் காவல்துறையினரால் அரவிந்த் கைது செய்யப்பட்டு பிணையில் வந்ததும் தெரியவந்தது. அவரது வங்கிக் கணக்கு மூடப்பட்டதால் தனது காதலி நளினியின் வங்கிக் கணக்கில் பண வரவு வைத்து மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. விசாரணைக்கு பின்னர் காதலர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலம் ஜோடுகுழி வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள், வனத்துறை வீரர்கள் இணைந்து அணைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி அருகேயுள்ள ஜோடுகுழி வனப்பகுதியில் 150 ஹெக்டேர் பரப்பளவில் காணப்படுகிறது. இன்னும் கோடைக்காலம் முழுமையாக தொடங்காத நிலையில் வனப்பகுதியில் தீப்பிடிக்கும் சம்பவம் நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க டேனிஸ்பேட்டை வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் ஜோடுகுழி வனப்பகுதியில் உள்ள ஆலமரத்து ஓடைப்பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. மலமளவன பரவிய தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். அவர்களுடன் வனத்துறை வீரர்களும் இணைந்து பச்சை இலை செடி கொடிகளை பயன்படுத்தி தீயை அணைத்தனர். தீயணைப்பு வீரர்கள் சமயோசிதமாக செயல்பட்டு வனத்தில் பிடித்த தீயை முழுமையாக அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
இந்த விபத்து குறித்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வனத்திற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பீடி குடித்துவிட்டு தீக்குச்சியை வீசியதால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இந்த விபத்து குறித்து டேனிஸ்பேட்டை வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரமேரூர் கல்குவாரியில் நடந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து மாவட்ட நிர்வாகம் மாறுபட்ட தகவல்கள் வெளியிடுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள மதுர் கிராமத்தில் தனியார் கல்குவாரி ஒன்று இயங்கி வருகிறது. இதில் நேற்று காலை வழக்கம் போல் கல் உடைப்பது மற்றும் கற்களை லாரியில் ஏற்றி அனுப்பும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென கல்குவாரியில் மலையின் ஒரு பகுதி சரிந்ததில் இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த விபத்து குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கூறுகையில் கல்குவாரியில் 11 பேர் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். காயமடைந்தவர்களுக்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் வேறு நபர்கள் யாரும் விபத்தில் சிக்கவில்லை என தெரிவித்தார். எனினும் 40 தீயணைப்பு மீட்பு வீரர்கள் மற்றும் 44 வீரர்கள் அடங்கிய மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் தற்போது வரை சம்பவம் நடைபெற்ற கல்குவாரியில் நடைபெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் என்பதும் மண் சரிவில் எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்பது குறித்தும் முழுமையான தகவல் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 பேர் விடுதலை குறித்து தமிழகம் வரும் பிரதமர் அறிவிப்பார் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். பாரத பிரதமர் 14 தேதி இங்கு வர இருக்கிறார். அவர் அந்த நல்ல அறிவிப்பை செய்வார் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து வருவதற்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த வீரர்களுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழ் வளர்ச்சித்துறை பாண்டியராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் உயிர்நீத்த வீரர்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பாண்டியராஜன் கூறுகையில் ராஜீவ் கொலையாளிகள் விடுதலையை ஆளுநர் நிராகரிக்கவில்லை எனவும் குடியரசுத் தலைவர் மூலமாக முடிவை அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார். மேலும் இதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை என தெரிவித்த அமைச்சர் வரும் 16 தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரவிருக்கும் நிலையில் அவர் நல்ல அறிவிப்பை வெளியிடுவார் என நம்புவதாக தெரிவித்தார். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் அரசு கல்லூரியில் வசூலிக்கப்படும் கட்டணமே வசூலிக்கப்படும் என தமிழக சுகாதாரத்துறை அறிவித்ததை அடுத்து மாணவர்களின் தொடர் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அரசு கல்லூரியில் அரசு கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கடந்த 58 நாட்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். போராட்டத்தினிடையே இக்கல்லூரியை உயர்கல்வித்துறையிலிருந்து சுகாதாரத்துறைக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இருப்பினும் கட்டணம் குறித்து அறிவிப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று கூறிய மாணவர்கள் தரப்பு அரசு கட்டணமே வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பு வரும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்தனர். 58 நாளான நேற்று மாணவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து அரசு கட்டணமே வசூலிக்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி MBBS படிப்புக்கு 13,610 ரூபாயும் BDS படிப்புக்கு 11,610 ரூபாயும் MDMS படிப்புகளுக்கு 30,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ முதுநிலை டிப்ளமோ படிப்புகளுக்கு 20,000 ரூபாயும் BSc நர்சிங் படிப்புக்கு 3,000 ரூபாயும் MSc நர்சிங் படிப்புக்கு 5,000 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணி 4 டெஸ்ட், 5 20 ஓவர் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. முதலில் டெஸ்ட் தொடர் நடத்தப்படுகிறது. இதன்படி இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. கொரோனா பரவலுக்கு பிறகு ஓராண்டு கழித்து இந்தியாவில் நடக்கும் முதல் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இதுவாகும். கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி நடைபெறும் இந்த டெஸ்ட் போட்டியை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உரிமை ஓட்டு போடக்கூடிய ஒரு உரிமை தான் இருக்கு. அதுக்கு வந்து நாம பணம் வாங்கிட்டு
போட்டோம்னா முற்றிலுமே ஜனநாயகத்தில் கோளாறாக வந்து சேர்ந்துடும். முதல் அடிப்படை கடமை நாம் துட்டு வாங்காமல் ஓட்டு போடணும். அப்படி துட்டு வாங்கிட்டு ஓட்டு போடும்போது துட்டு கொடுக்குறவங்க ஊழல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பணம் வாங்குறது அது அவரங்க ஒரு இஷ்டம், பணம் வாங்குறது நல்ல அளவுக்கு ஓட்டக்கூடியது இவங்க இஷ்டம். பணம் வாங்கிட்டு அந்த புத்துணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பணம் வாங்கிட்டு இவங்க தான் ஓட்டு போட்டாகணும், ஏன்னா அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, நம்ம கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு கருத்து. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களுக்கு நம்ம உரிமையே நம்மளே விட்டு கொடுக்குறோம். பணத்தை வாங்கிட்டு அதுக்கு விலைக்கு விற்கிறது மாதிரி. நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. உங்களுடைய உரிமையை, உங்களுடைய அந்த ஜனநாயக உரிமையை நீங்கள் அடமானம் வச்ச மாதிரி தான் அது வந்து. அப்போ நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும், உங்களுக்கான அடிப்படை தேவைகளை கூட நீங்கள் அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால் தயவுசெய்து ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நேர்மையாளர்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டுக்கு பணம் வாங்குறது மன்னிக்க முடியாத குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். காசு வாங்கக்கூடாது. உன்னோட ஜனநாயகத்தை ஒழுங்காக நிலைநாட்டணும் ஒன்று. ரெண்டாவது, காசு வாங்கிட்டாங்கன்னா அந்த சின்னத்தில் எந்த சின்னம்னு சொல்லலை, அந்த சின்னத்தில் அவன் திருடு நிற்கிறான், கொலைக்காரன் நிற்கிறான், எத்தனையோ ஒரு கேஸு நிலுவையில் நிற்கிறவான், எல்லாம் கெட்டவங்களை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு அமைஞ்சிருது. அதனால் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. அம்மாபேட்டையில் இளைஞர் ஒருவரை தாக்கி அநாகரிகமாக நடந்து கொண்ட 8 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டையை அடுத்த பூண்டி மேலத்தெருவைச் சேர்ந்த ராகுல் என்ற இளைஞரை பணத்தை திருடியதாக கூறி சிலர் கட்டி வைத்து அடித்து துன்புறுத்தியுள்ளனர். மேலும் அதை வீடியோவாக எடுத்து சமூக இணையதளத்தில் பரவவிட்டுள்ளனர். இதில் மனம் முடிந்த ராகுல் எலி மருந்து சாப்பிட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இளைஞர் ராகுல் கொடுத்த புகாரின் பேரில் விக்னேஸ்வரன், விவேக், பார்த்திபன், லட்சுமணன், சரத்குமார், ராஜதுரை, சுபாஷ், ஐயப்பன் ஆகிய 8 பேர் மீது கொலை முயற்சி மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெரியகுளத்தில் விவசாய நிலங்களில் பாதாள சாக்கடை நீரை திறந்துவிட்டதால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி பகுதி பாதாள சாக்கடை நீர் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுப்பட்டி பகுதியில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டு நகராட்சிக்கு சொந்தமான பண்ணைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக 100 ஏக்கர் புல் பண்ணையில் 24 ஏக்கர் அளவிற்கு மட்டுமே புல் பண்ணை செயல்பட்டு வருவதால் சுத்திகரிக்கப்படும் பாதாள சாக்கடை நீரை அதிக அளவில் பாய்ச்ச முடிவதில்லை. இதனால் நாள்தோறும் தேங்கும் பாதாள சாக்கடை நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அருகில் உள்ள விவசாய பகுதிகளில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள தென்னை, மா, கரும்பு உள்ளிட்ட சாக்கடை நீர் பாயும் பகுதிகள் முழுவதும் புற்கள் காய்ந்தும் நீர் தேங்கியுள்ள தென்னந்தோப்பு பகுதியில் அதிக அளவு கொசுக்கள் உற்பத்தியாவதால் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாய நிலங்களில் உள்ள கிணற்று நீரிலும் சாக்கடை நீர் கலப்பதால் அவை மாசடைந்து காணப்படுகின்றன. இந்த நகராட்சி பாதாள சாக்கடை தண்ணினால எங்க விவசாயம் பூரா கெட்டு போச்சு சார். வாழ்வாதாரமே போச்சு சார். மரம் பூரா கெட்டு போய் நாசமா போச்சு சார். இது இன்னும் ஒரு வருஷம் விட்டாங்கன்னா எல்லா மரமும் சேர்ந்து போயிடும் சார். இதை வந்து யாரும் வந்து கேட்டாலும் இன்னைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன்னு சொல்றாங்க. தவிர்த்து வந்து சரியான ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க சார். போன மாசமே வெட்ட வேண்டிய கரும்பு யாருமே வெட்ட வர மாட்டாங்க. இந்த சாக்கடை தண்ணி காரணமா எல்லாத்துக்கும் சீக்கு வந்துடும். நான் உங்க கரும்பெல்லாம் வெட்ட வரமாட்டாமுண்டு யாருமே வரமாட்டாங்க. அப்ப வெட்டாம இருக்கு. எனவே இந்த விவகாரத்தில் பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து விளைநிலங்களை காக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தென்னந்தோப்பில் பெரியகுளம் நகராட்சியோட கழிவுநீர் தண்ணி வந்து எங்கள் தோட்டத்து வழியே அதிகமாக பாயுது. அதனால் இங்கே இருக்க 50 விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு 50 ஏக்கர் தென்னை மரம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. 5 மாடுகள் இறந்துருச்சு. ஒரு 4 ஆடு குட்டி இப்போ கூட சமீபத்தில் இறந்தது. அதை நகராட்சிக்கு நாங்கள் தெரியப்படுத்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணி அப்படியே போனதுமே குளத்துக்கு போகுது. குளத்துக்கு போனால் அதை மக்கள் குடிநீராக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான நடவடிக்கைக்கும் எழுதி கொடுத்தும் இன்ன வரைக்கும் நகராட்சி நிர்வாகம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கவில்லை. இதை சுத்திகரிப்பாளையமும் அவங்களும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நகராட்சி நிர்வாகமும் கவனிக்க மாட்டேங்குது. இதுக்கு எங்களால் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. கூலி வேலைக்கு வர்றவங்க எல்லாருமே
அந்த தண்ணி வாடகையை பார்த்துட்டு இந்த வேலைக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க யாருமே. அதனால விவசாயம் நாங்கள் எப்படி இது பண்ணுறது? இதை நகராட்சி நிர்வாகம் கவனிக்க கேட்டுக்கொள்கிறோம். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்கையில், சாக்கடை நீர் விவசாய நிலங்களில் செல்வதை தடுக்கப்படும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர். சீர்காழி இரட்டை கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் குற்றவாளி ஒருவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலையில் நகை மற்றும் அடகு கடை வைத்திருப்பவர் தன்ராஜ் சௌத்ரி. கடந்த 27ஆம் தேதி அதிகாலை அவருடைய வீட்டில் புகுந்த வடமாநில கொள்ளையர்கள் தன்ராஜ் சௌத்ரியின் மனைவி ஆஷாவையும் மகன் அகிலையும் கொடூரமாக கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த 12.5 கிலோ நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்த மயிலாடுதுறை எஸ்பி ஸ்ரீநாதா தலைமையில் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற கார் ஓலையாம்புத்தூர் கிராமத்தில் நிற்பதை அறிந்த போலீசார் காரை கைப்பற்றி கொள்ளையர்களை தேடும் பணியை தீவிரப்படுத்தினர். அப்போது எருகூர் சவுக்குத்தோப்பில் மறைந்திருந்த ராஜஸ்தானை சேர்ந்த கொள்ளையர்கள் 3 பேரை கைது செய்தனர். அதில் மஹிபால் சிங் என்பவர் போலீசாரை கத்தியால் தாக்கியதில் 2 போலீசார் காயமடைந்தனர். இதையடுத்து போலீசாரின் என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் என்கவுண்டர் நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு மாவட்ட தலைமை நீதிபதி ஜெகதீசன் விசாரணை நடத்தினார். இதையடுத்து மயிலாடுதுறை எஸ்பி ஸ்ரீநாதா பரிந்துரையின் பேரில் டிஜிபி இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். அரசு அனுமதி அளித்தபடி பிஇ பிடெக் முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் 8ஆம் தேதி முதல் தொடங்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 3வது வாரம் முதல் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டன. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் கல்லூரி இறுதியாண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் பிஇ பிடெக் பாடப்பிரிவு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் 8ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை வகுப்புகள் நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையிலும், 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையிலும் நேரடி வகுப்புகள் நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காரியாப்பட்டி துலுக்கன்குளம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் பயிர் சேதங்களை ஆய்வு மேற்கொள்ள சென்றபொழுது அப்பகுதியில் நகராட்சி பணிக்கு என ஒட்டப்பட்ட லாரியில் செம்மண் அள்ளப்படுவதை பார்த்துள்ளார். உடனே வட்டாட்சியரிடம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காரியாப்பட்டி வட்டாட்சியர் தனகுமார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் சட்டவிரோதமாக ஜேசிபி மூலம் செம்மண் அள்ளிய டிப்பர் லாரியை பறிமுதல் செய்தார். அதிகாரிகளை கண்டதும் தப்பி ஓடிய செம்மண் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழக அரசின் முத்திரை சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்தில் செடி கொடிகள் முளைத்து பாழாவதை தடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைணவ ஸ்தலங்களில் மிக முக்கியமாகவும் தமிழக அரசின் முத்திரை சின்னமாகவும் விளங்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ராஜகோபுரம். ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய உயரம் கொண்டது இந்த ராஜகோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானது. இதன் 11 அடுக்குகள் கொண்ட 193 அடி உயர கோபுரம் அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய கோபுரமாக கருதப்பட்டது. இந்த கோவிலை பெருமைப்படுத்தும் விதமாக காமராஜர் ஆட்சி காலத்தில் ஆண்டாள் கோவிலின் கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தினமும் 1000கணக்கான பக்தர்கள் வரும் கோவிலில் ராஜகோபுரத்தில் பல்வேறு இடங்களில் முளைத்துள்ள செடிகளால் கோபுரம் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்படுவதாகவும், செடிகளை அகற்றி கோபுரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி அருகே நண்பர் மூலம் லாரிக்கு பெற்ற கடனை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்ற லாரி உரிமையாளரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தர்மபுரியை அடுத்த அதியமான் கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 1ஆம் தேதி இளைஞர் ஒருவர் சந்தேகத்துக்கு இடமான முறையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்த போலீசாரின் விசாரணையில் இறந்து கிடந்தவர் தர்மபுரி பெண்ணாகரம் சுண்ணாம்புக்கார தெருவைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என தெரிய வந்தது. அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சுரேஷ்குமார் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த அரவிந்த்குமார் என்பவருக்கு 4 லாரிகளை வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மூலம்
ஃபைனான்ஸ் பெற்றுக் கொடுத்துள்ளதும் லாரிகளுக்கு ஃபைனான்ஸ் கட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டதும் தெரிய வந்தது. இதனால் நிதி நிறுவனத்தினர் அரவிந்த்குமாரிடம் ஃபைனான்ஸ் கட்டுவதற்கு வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் கையில் பணம் ஏதும் இல்லாமல் தவித்து வந்த அரவிந்த்குமாருக்கு லாரி உரிமையாளர் இறந்துவிட்டால் ஃபைனான்ஸ் தொகையில் 60% தள்ளுபடி கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து 4 லாரிகளையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆசைப்பட்ட அரவிந்த்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர்களான எல்லப்பராஜ், கோவிந்தராஜ், கார்த்தி ஆகியோரின் உதவியுடன் சுரேஷ்குமாரை கர்நாடக மாநிலத்துக்கு காரில் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சுரேஷ்குமாரை மது அருந்து செய்து தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து லாரியை ஏற்றி கொலை செய்துள்ளனர். இதையடுத்து காவல்துறையினர் அரவிந்த்குமார், எல்லப்பராஜ், கோவிந்தராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்ததுடன் தலைமறைவாக உள்ள கார்த்தியை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள கடம்பூர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் வெல்டிங் பணி செய்து வருகிறார். இவர் அவிநாசியை அடுத்து போத்தம்பாளையம் பகுதியில் ஒரு கட்டிடத்தில் வெல்டிங் பணி செய்வதற்காக சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த 14 சிறுமியிடம் திருமண ஆசை வார்த்தை கூறி கடந்த மாதம் கடத்திச் சென்றுள்ளார். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவிநாசியை அடுத்து மொண்டிப்பாளையம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது நாகராஜ் சிறுமியுடன் வருவதைக் கண்டு அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சிறுமி பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சென்னை பாடி சரவணா ஸ்டோரில் நகை வாங்குவது போல நாடகமாடி நகையை திருடி சென்ற 2 பெண்களை காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தேடி வருகின்றனர். சென்னை பாடியில் பிரபல சரவணா ஸ்டோர் பல்பொருள் அங்காடி இயங்கி வருகிறது. இந்த கடையின் கீழ்தளத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் விற்பனை பிரிவு அமைந்துள்ளது. இந்நிலையில் கடையில் விற்பனை முடிந்து இரவு கணக்கு சரிபார்க்கும் பொழுது 12 சவரன் செயின் களவு போனது தெரிய வந்தது. இதையடுத்து ஊழியர்கள் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் 2 பெண்கள் நகையை திருடி சென்றது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து அக்கடையின் மேலாளர் கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் நகையை திருடி சென்ற 2 பெண்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இளம்பவனம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பூமாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் 3 பெண்களிடமிருந்து தாலி சங்கிலி மற்றும் சண்முகம் என்பவர் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலி என 16 பவுன் நகையை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகையை பறிகொடுத்தவர்கள் அளித்த புகாரின் பேரில் எட்டயபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். என்னென்ன கேக்க போறீங்க? முன்னாடி சொல்லிட்டு கேளுங்க. அதிகமா பேசப்படுற மொழியா? உங்களுக்கு தெரியனா இங்கிலீஷ் தானே? இங்கிலீஷ் ரெண்டாவது தமிழ். ஆமா, கன்ஃபார்மா தமிழ் இங்கிலீஷ் தான். தெலுங்கு. நம்ம ஊர்ல தமிழ், ஆனா இங்கிலீஷ்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆ, உலகத்துல அதிகமாக பேசுகிற மொழி சீனா மொழி தான். சரி, ஓகே. ஹிந்தி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மொழி. தமிழ் இங்கிலீஷ் ஆர் அரபி? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். ஸ்பானிஷா? தெலுங்குவா? சான்ஸ்கிரிட்? ஏதா ஆப்ஷன் இருந்தா கொடுங்க. சீனா சீனா. ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ்? ஐ டோன்ட் நோ. ஹிந்தி? எல்லா மொழியும் தானே பேசுவாங்க. ஹிந்தி ஹிந்தி தெலுங்கு ஸ்பானிஷ். ஆ, தெலுங்கு மலையாளம் ஜப்பானீஸ் சைனீஸ். சைனீஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு மச்சம். உலகத்தில் அதிகமாக பேசப்படுற மொழி தாய்மொழி. இங்கிலீஷ் தான் எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தான், தமிழ் இருக்கும், பட் இங்கிலீஷ் தான் மோஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே கலந்து பேசுவாங்க. ஆமாம், புதுசாக தான் மொழி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்க சொன்னதாங்க, நானும் சொன்னேன். அதான் நீங்கள் சொல்லுங்க. உருது அதுவும் இல்லைங்களா? தமிழ் தானே? இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் உருது சிந்தி ஹிந்தி. தமிழ் இங்கிலீஷ் அரபிக் ஃப்ரெஞ்ச் ஸ்பெயினிஷ் தெலுங்கு மலையாளம். சத்தியமா தெரியாது. சைனீஸ் 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 மாண்டரின். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில்
காட்டு யானை வாகனங்களை மறித்து நின்றதால் இரு மாநிலங்களிடையே ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வகையான வன விலங்குகள் வசிக்கின்றன. குறிப்பாக புலிகள் காப்பகத்தில் 700 மேற்பட்ட யானைகள் வசிக்கின்றன. இந்த காட்டு யானைகள் அவ்வப்போது இந்த வனப்பகுதி வழியாக தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுவது வழக்கம். இந்நிலையில் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஒற்றை ஆண் யானை சாலையில் அங்கும் இங்கும் நடமாடியபடி சுற்றித் திரிந்தது. சாலையில் ஆண் யானை நடமாடுவதை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து உடனடியாக வாகனங்களை நிறுத்தினர். இருப்பினும் ஒற்றை யானை சாலையில் அங்கும் இங்கும் நடமாடியபடி இருந்ததால் சிறிது நேரம் வாகன ஓட்டிகள் சாலையை கடந்து செல்ல முடியாமல் தவித்தனர். யானை வனப்பகுதிக்குள் சென்றபின் வாகன ஓட்டிகள் புறப்பட்டு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆசனூர் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று யானை நடமாட்டம் உள்ளதால் வாகனங்களை மெதுவாக இயக்குமாறு வாகன ஓட்டிகளிடம் அறிவுறுத்தினர். ஓமந்தூர் அருகே போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு மேம்படுத்தும் விதமாக கையுந்து போட்டிகள் நடைபெற்றன. சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை சார்பில் போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஓமலூரை அடுத்துள்ள தீவெட்டிப்பட்டி காவல் நிலையம் சார்பில் கிராமப்புற இளைஞர்களை விளையாட்டில் ஊக்குவிக்கும் வகையில் பெரிய வடகம்பட்டி அரசனர் மேல்நிலைப் பள்ளியில் இரவு பகல் கையுந்து போட்டிகள் நடைபெற்றன. 2 நடைபெற்ற ஓமலூர் உட்கோட்ட காவல்துறை கோப்பைக்கான போட்டியில் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த 45 கையுந்து அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் ஓமலூர் அருகேயுள்ள கட்டிக்காரனூர் அணியும் கருத்தானூர் அணியும் மோதியது. இதில் கட்டிக்காரனூர் அணி கருத்தானூர் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது. இந்த போட்டியை நடத்தி கொடுத்த கிராம மக்களுக்கும் காவல்துறைக்கும் 3 மாவட்ட விளையாட்டு வீரர்கள் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிற்சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 500 மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பானை, விளக்கு, அடுப்பு உள்ளிட்ட மண்பாண்டங்கள் செய்து வருகின்றனர். மேலும் களிமண்ணால் கலைநயம் கொண்ட வீட்டு உபயோகப் பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மண்பாண்ட தொழில் செய்வோர்கள் தாங்கள் செய்யும் பொருட்களை காய வைக்கவும் தொழில் செய்வதற்கு தனியாக இடமும் இல்லை என தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தற்போது பெய்து வரும் மழையால் மண்பாண்ட பொருட்களும் தொழிலுக்கு தேவையான மண்ணும் கரைந்து விடுவதால் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே போதிய வசதியும் இடமும் அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல மண்பாண்ட பொருட்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு பகுதிக்கு கம்பம் பேருந்து நிலையத்திலிருந்து 10 பிறகு அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொரோனா பொது முடக்கத்திற்கு தமிழக கேரள எல்லையில் மாநிலங்களை இணைக்கும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடந்த 10 பிறகு தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கம்பம் பகுதியிலிருந்து கேரளாவிற்கு செல்ல 2 முக்கிய மலைவழி சாலைகள் உள்ளன. அதில் கம்பம் எட்டு பகுதிக்கு செல்லும் மலைச்சாலையில் கடந்த 10 பிறகு தற்போது கம்பம் அரசு பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. காலை 5 மணி, 7 மணி, மதியம் 2:50 மற்றும் மாலை 5 மணி என ஒரு நாளைக்கு 4 தமிழகத்தில் கேரளாவிற்கு செல்ல கம்பம் அரசு பேருந்து நிலையத்திலிருந்து கேரளாவிற்கு கம்பம் எட்டு பகுதிக்கு இன்று முதல் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநிலை, அண்ணாநகர், மூங்கில்காடு, கருங்கல்பாறை என 10 மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இதில் அகமலை கிராமத்திற்கு பெரியகுளம் சோத்துப்பாறை அணையிலிருந்து 27 தொலைவிற்கு பல ஆண்டுகளுக்கு முன் சாலை போடப்பட்டது. கடந்த 6 முன் பலத்த மழையால் இச்சாலை முற்றிலும் சேதமானது. இந்நிலையில் கடந்த ஆண்டு சேதமடைந்த சாலையை மீண்டும் சீரமைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் சீரமைத்த சாலை மீண்டும் மழையில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் சேதமான சாலையில் பயணிப்பது சிரமமாக உள்ளது என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆபத்தான விளைவுகளில் மக்கள் பயணித்து வருவது வேதனை அளிக்கிறது என்று தெரிவிக்கின்றனர். எனவே சாலையை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இங்கே வந்து ரோடு வசதி இல்லாமல் இருக்குது. எங்கள் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். ரொம்ப கல் முழு குடிங்க குடிமா இருக்குது. இங்கே ஜீப்பில் தான் நாங்கள் எல்லாம் வரணும். ஜீப்பு வந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. டயர் கூட வெடிச்சு போகுது சில டயத்தில். எங்களுக்கு விவசாயம் இந்த எலுமிச்சி நார்த்தங்க இருந்தாலும் சரி, அது ஊரில் கொண்டு போனாலும் டேமேஜ் ஆகி போகுது. அது விற்கவும் முடியல. எங்கனால் வயசானவங்க பெரியவங்க காய்ச்சல் கூட இருந்தால் ஆத்திர அவசரத்துக்கு போக முடியல. டூ வீலர் வந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் ரோடு வசதியாக கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அரசாங்கத்தில் இருந்து தான் அப்படி ஒரு இது எடுக்கும். கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் சூழல் சுற்றுலாத்தலம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மேல்மலை மன்னவனூர் சுற்றுலாத்தலம் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பனிக்காலத்திலும் பசுமை மாறாமல் ரம்மியமாக உள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் எழும்பள்ளம் ஏரியில் பரிசல் சவாரி செய்தும் குதிரை சவாரி செய்தும் மகிழ்கின்றனர். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் வரை தொடர் மழை பெய்ததால் ஏரியின் நீர்மட்டமும் குறையாமல் உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பூண்டு பயிருக்கு கடந்த 2019 மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைத்தது. இந்த நிலையில் மலைப்பூண்டுக்கான புவிசார் குறியீட்டை பயன்படுத்தி விற்பனை செய்ய மேல்மலை அனைத்து கிராம பூண்டு விவசாயிகள் ஒருங்கிணைந்து பதிவு பெற்ற குழுவாக உருவாக வேண்டும் என அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து மேல்மலை கிராமங்களைச் சேர்ந்த 800 மேற்பட்ட பூண்டு விவசாயிகள் குழுவாக பதிவு செய்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் புவிசார் குறியீட்டை பயன்படுத்த அனுமதி கோரி மனு அளித்தனர். கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் விளைவிக்கப்பட்ட முட்டைக்கோஸ் பயிர்கள் விலை இல்லாத காரணத்தினால் நிலத்தில் அப்படியே உரமாக விடப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளைவிக்கப்பட்ட முட்டைக்கோஸ் பயிருக்கு விலை இல்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். கிலோ 1 ₹5 கூட விலை போகாத நிலையால் எடுப்பு கூலிக்கு கூட விலை இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் முட்டைக்கோஸ் பயிர்களை எடுக்காமல் நிலத்திற்கு உரமாக விட்டுவிடுவதாகவும் மாடுகளுக்கு உணவாக பயன்படுத்துவதாகவும் கூறுகின்றனர். மலைப்பகுதிகளில் கேரட் மற்றும் முட்டைக்கோஸ் பயிர் ஆகியவற்றுக்கு ஆண்டுதோறும் விலை கடுமையாக குறைவது விவசாயிகளுக்கு வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கேசராப்பட்டியில் விவசாயி மலையாண்டி என்பவரது வீட்டின் முன்புறம் 13 நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அதை பார்த்து அச்சமடைந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை லாவகமாக பிடித்தனர். பின்னர் காப்புக்காட்டு வனப்பகுதியில் பாம்பை பாதுகாப்பாக விட்டனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த 12 ஆறாம் வகுப்பு மாணவன் சாஸ்வத் மாநில தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டிகளில் தங்கப் பதக்கங்களை வென்று சர்வதேச போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார். எலக்ட்ரீஷியன் தொழிலை செய்து வரும் மணிகண்டனின் மகன் சாஸ்வத் குன்னூரில் உள்ள தனியார் பள்ளியில் 6 வகுப்பு பயின்று வருகிறார். 8 சாஸ்வத் பெட்டட்டி பகுதியில் தங்கியிருந்த போது அருகாமையில் குத்துச்சண்டை பயிற்சியாளர் அப்பாஸ் என்பவருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. அப்பாஸ் சாஸ்வத் மற்றும் அந்த கிராமத்து சிறுவர்களுக்கு இலவசமாக குத்துச்சண்டை பயிற்சி அளித்துள்ளார். சிறுவன் சாஸ்வத் மிகுந்த ஆர்வத்துடன் பயிற்சி செய்வதைக் கண்ட பயிற்சியாளர் அவனை பல்வேறு குத்துச்சண்டை போட்டிகளிலும் பங்கேற்க செய்துள்ளார். இதையடுத்து சிறுவன் சாஸ்வத் மாநில அளவில் 3 தங்கப்பதக்கம், தேசிய அளவிலான போட்டியில் 1 தங்கப்பதக்கம் என பதக்கங்களை அள்ளி குவித்துள்ளார். தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றதை அடுத்து தாய்லாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளில் நடைபெறவிருந்த குத்துச்சண்டை போட்டிக்கும் தகுதி பெற்றார். ஆனால் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடியாலும் அந்த போட்டிகளில் பங்கேற்க இயலவில்லை. எனவே தமிழக அரசு சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள தனக்கு உதவி செய்தால் நிச்சயம் சாதித்து நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும் என சாஸ்வத் நம்பிக்கை தெரிவிக்கிறார். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள லம்போர்கினி காரை வாங்க முடியாவிட்டாலும் அதை வீட்டு முன் நிறுத்தும் கனவை தனது சொந்த உழைப்பால் உருவாக்கியுள்ளார் இடுக்கி இளைஞர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் சேனாபதி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஆனுஷ் ஒரு கார் பிரியர். கேட்டரிங் தொழில் செய்யும் இவர் கொச்சி ஆலுவா சென்றிருந்த போது அங்குள்ள கார் ஷோரூமில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாம்போர்கினி காரை கண்டு வியந்துள்ளார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த காரை வாங்க முடியாவிட்டாலும் லாம்போர்கினியை போல ஒரு காரை தனது வீட்டு முற்றத்தில் நிறுத்த வேண்டும் என நினைத்தார் ஆனுஷ். இதற்காக கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் எல்லாம்
லாம்போர்கினி காரின் வடிவமைப்பு, உருவாக்கம், வண்ணம் ஆகியவற்றை யூடியூபில் பார்த்து தெரிந்து கொண்ட ஆனோஷ் 1.5 ஆண்டுகள் உழைத்து 2 லட்சம் ரூபாய் செலவில் லாம்போர்கினி காரின் மாதிரியை உருவாக்கி அதில் இருசக்கர வாகனத்தின் எஞ்சினை பொருத்தி இயக்கியுள்ளார். ஆனோஷின் லாம்போர்கினி கார் மாதிரிக்கு சமூக வலைதளத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. குறிப்பாக பெங்களூர் லாம்போர்கினியின் கார் மையத்தில் இருந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக திறக்கப்படாமல் இருக்கும் பாரதி பூங்காவை உடனடியாக திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்சியாளர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் மக்களை கடுமையாக பாதித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியின் சுற்றுலா வரைபடத்தில் இன்றியமையாதது கடற்கரையை ஒட்டியுள்ள பாரதி பூங்கா. புதுச்சேரியை ஆட்சி செய்த பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் ஓய்வெடுக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டது. பின்னர் புதுச்சேரிக்கு புகழை சேர்த்த பாரதியாரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த பூங்காவிற்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெயர் சூட்டப்பட்டது. புதுச்சேரி அரசின் சின்னமாக உள்ள ஆய் மண்டபமும் பாரதி பூங்காவில் தான் உள்ளது. 3 நெப்போலியன் நிறுவிய ஆய் மண்டபம் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தளமாக விளங்குகிறது. இதில் என்ன அப்படின்னாக்கா நிறைய பொட்டானிக்கல்ஸ் நேம்ஸ் ப்ளஸ் இது இல்லாமல் புதுசாக வந்து புனரமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய விலங்குகளை பற்றியான ஒரு விழிப்புணர்வு பலகையெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் வரக்கூடிய மாணவர்கள் அதெல்லாம் பார்த்தானாக்கா இது மாதிரியான உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் மக்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நிறைய அழகுபடுத்தியிருக்காங்க. இதெல்லாம் மாணவர்கள் பார்க்கும்பொழுது அவங்களுடைய மனநிலைகள் மாறப்படும். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து மருத்துவமனை இருக்கிறதுனால அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறவங்க சும்மா ஒரு காத்தோட்டமாக வந்து உட்காராங்க அப்படின்னாக்கா அவங்க ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். ஆளுநர் மாளிகை, சட்டமன்றம், அரசு பொது மருத்துவமனை, கடற்கரை ஆகியவற்றின் மையப்பகுதியில் பாரதி பூங்கா அமைந்துள்ளது. புதுச்சேரி மக்களின் பொழுதுபோக்கு தளமாகவும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் தளமாகவும் இந்த பூங்கா விளங்குகிறது. அருகில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் இந்த பூங்காவில் அமர்ந்து இளைப்பாறவும் பயன்பட்டு வருகிறது. பெரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கும் பிடித்த இடமாக இந்த பூங்கா விளங்குகிறது. புதுச்சேரி ஆட்சியாளர்களுக்கும் ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையே அதிகார மோதல்கள் முற்றியுள்ள நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்தது. இது வந்து பாண்டிச்சேரியோட ஒரு நல்ல அடையாளம் சொல்லலாம். அந்த பார்க்கு பக்கத்தில் பீச் இருக்குன்னு நல்லா காற்று வரும். மக்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், பசங்களோட வந்து விளையாடணும், நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த பார்க்குக்கு தான் வரும். கடந்த 1 மாதமாக அது மூடி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதுகாப்பு கருதி பாரதி பூங்கா, புதுச்சேரி அருங்காட்சியகம், பாரதியார் சதுக்கம், ரோமன் ரோலண்ட் நூலகம் ஆகியவை மூடப்பட்டு துணை ராணுவத்தின் பாதுகாப்பில் வந்துள்ளன. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். கடந்த 5ஆம் தேதி மூடப்பட்ட புதுச்சேரியின் அடையாளமான பாரதி பூங்கா 1 மாதமாகியும் திறக்கப்படாமல் உள்ளதற்கு அனைத்து தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். அதிகார மோதல் காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர் என குற்றம் சாட்டும் மக்கள் உடனடியாக பாரதி பூங்காவையும் பாரதியார் சிலை அமைந்துள்ள பாரதி சதுக்கத்தையும் துணை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விலக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். 1 மாசமா பூட்டி வச்சுக்கிறாங்க. காரணம் கேட்டால் என்னன்னா ஆளுநருக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ற பேர்ல மக்களை யாரும் போக விடாம இந்த பகுதிக்குள்ளே நுழைய விடாம தடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து அராஜகம் மாதிரி தெரியுது. இது பூங்கா உள்ள பெரும்பாலும் சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கான வாய்ப்பு இங்கே தான் இருக்குது. வாக்கிங் போகிறவங்க, டெய்லி பூங்காவுக்கு வரவங்க, சுற்றுலா பயணிகள் எல்லாம் வர இடம் இது. 1 மாதமாக பூட்டி வச்சு யாரையும் உள்ளே அனுப்பாமல் தடுத்து வைக்கிறாங்க. இது வந்து இது என்ன நடவடிக்கை, இது எந்த விதமான நடவடிக்கைன்னே புரியலை. வாக்கிங் போகிறவங்க வந்து வாக்கிங் போக முடியல. இப்போ நான் டெய்லி வாக்கிங் போவேன், இங்கே வாக்கிங் போக முடியாதுன்னா இந்த இடத்து மேலே ஒரு மைண்ட் செட் வந்தது. வாக்கிங் டெய்லி போகிற மைண்ட் செட்டில் இருக்கிறோம். ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போய் நம்ம வாக்கிங் போகிறதுனால வாக்கிங் போகிறதே நிறுத்திட்டோம். பல பேர் வாக்கிங் போகிறது நிறுத்திட்டாங்க. உள்ளே வர போக முடியல, தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அந்த பூங்காவை திறந்து மக்கள் வந்து போக வர அனுமதிக்கணும்ன்ற நேரத்தை கேட்டுக்கிறேன். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த இறையூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அழகிய மணவாள பெருமாள் ஆலய கோவிலில் 5 நாள் ஆன 3 அடி உயர பெருமாள் சிலை, ஸ்ரீதேவி சிலை, பூதேவி சிலை, 2 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை, 4 பவுன் அம்மன் தாலி, 1/2 கிராம் பெருமாள் வெள்ளி நாமம் ஆகியவை திருடு போயுள்ளன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெண்ணாடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ரயில் முன் பாய்ந்து இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார்.
காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட நபர் சாத்தூர் அருகே ஓமேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் மகன் முரளிதரன் என்பதும், தன் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காத விரக்தியில் ரயில் முன் பாய்ந்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது. சீர்காழி இரட்டை கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் குற்றவாளி ஒருவர் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலையில் நகை மற்றும் அடகு கடை கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த இறையூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அழகிய மணவாள பெருமாள் ஆலய கோவிலில் 51 ஆன 3 உயர பெருமாள் சிலை, ஸ்ரீதேவி சிலை, பூதேவி சிலை, 2 உயர ஆஞ்சநேயர் சிலை, 4 பவுன் அம்மன் தாலி, 1/2 கிராம் பெருமாள் வெள்ளி நாமம் ஆகியவை திருடு போயுள்ளன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெண்ணாடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ரயில் முன் பாய்ந்து இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட நபர் சாத்தூர் அருகே ஓமேட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் மகன் முரளிதரன் என்பதும், தன் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காத விரக்தியில் ரயில் முன் பாய்ந்து இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதும் தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 குழந்தைக்கு பாலியல் தொல்லை செய்த 50 முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து குழந்தையின் பெற்றோரின் புகாரின் பேரில் சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் முதியவரை கைது செய்து சிறையில் அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடை அடுத்த மேல்மணம்பேடு பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி கருணாகரன் கடந்த 2 அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வெள்ளவேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நீதிமன்றத்தில் விஸ்வா, அஸ்வின்குமார், தமிழ்ச்செல்வன், சரவணன், இளமுருகன் ஆகிய 5 சரணடைந்தனர். அவர்கள் மதுராந்தகம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் கருணாகரன் வெட்டி கொலை செய்யப்பட்ட பதப்பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும், காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் அரசு ஆணைப்படி எம்ஏசிபிஐ பொறியாளர் மற்றும் தொழிலாளர்களுக்கு பணிக்காலத்தை சீரமைக்க டிரான்ஸ்பர் பாலிசியை அமலாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஊழியர்கள் புதுவை மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்புடன் இணைந்து மின்துறை தலைமை அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள ஆயங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சதீஷ். இவருக்கு சொந்தமான பசுமாடு ஒன்று கன்றுக்குட்டி ஈன்றது. இந்நிலையில் அந்த கன்றுக்குட்டி வழக்கத்துக்கு மாறாக 7 2 இனப்பெருக்க உறுப்புடன் காணப்பட்டன. இது அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியதால் அப்பகுதி மக்கள் இதனை வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். இந்நிலையில் கன்றுக்குட்டியின் பின்னங்கால் பகுதியில் கூடுதலாக 3 பின்னி பிணைந்து இருப்பதால் குட்டியால் எழுந்து நிற்க முடியவில்லை. அதே சமயம் உடல் இயக்கங்கள் சரியாக இருப்பதாகவும் பாட்டிலில் அடைத்து கன்றுக்குட்டிக்கு பால் வழங்கி வருவதாகவும் மாட்டின் உரிமையாளர் தெரிவித்தார்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் 18 பணிகளுக்கான 7 அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் 7 விண்ணப்பம் கேட்டு சென்றிருந்த போது அவர்களை சந்திக்காமல் அதிகாரிகள் அழைக்களித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஏலத்துக்கு வந்தவர்களை போலீசார் அனுமதிக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் நகராட்சி ஊழியரிடம் பிரச்சினையில் ஈடுபட்டு அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தினர். இதையடுத்து வன்முறையில் ஈடுபட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே சித்தலிங்கமடம் கிராமத்தில் அண்ணாமலை என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த திருவெண்ணெய்நல்லூர் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை நகர பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் காரில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இந்த தகவலை அடுத்து புதுக்கோட்டை கணேஷ் நகர் போலீசார் வாகன தணிக்கை செய்து காரில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த காமராஜபுரத்தைச் சேர்ந்த கௌதம், மாப்பிள்ளையார்குளம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்ட பிரபு, தோப்புக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த விவேக் ஆகிய 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருமயம் கிளை சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் தனியார் செல்போன் விற்பனையகத்தில் பணிபுரிந்து வருபவர் மனோ கார்த்திக். இவர் நேற்று வழக்கம் போல கடையில் கணக்கை முடித்துக் கொண்டு உடன் வேலை செய்யும் சக பணியாளர் ஒருவருடன் வெளியே வந்தபோது அங்கு கார் ஒன்றில் காத்திருந்த அடையாளம் தெரியாத சிலர் மனோ கார்த்திக்கை சரமரியாக வெட்டிவிட்டு காரில் தப்பி ஓடினர். இதில் பலத்த காயமடைந்த மனோ கார்த்திக்கை காவல்துறையினர் உடனடியாக அவரை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை போரூரில் 1 நம்பர் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை போரூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 நம்பர் லாட்டரி விற்பனை நடைபெற்று வருவதாக குற்ற நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 63,000 ரொக்க பணம், 5 செல்போன், பில் புக் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் போரூர் காவல் நிலையத்தில் குற்றவாளிகளை ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் 32வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதுரை திரவியம் தாய் மாணவர்கள் இந்து கல்லூரி, திருநெல்வேலி மாணவர்கள் கலந்து கொண்டு தெருநாடகம் நடத்தினா்.